வணக்கம் நண்பா, இதுதான் உங்கள் ப்ளே வேரியஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அட்வான்ஸோட கேரக்டர் புதுசாக கேரக்டர் பெட்டு எமோஷன் ஏகப்பட்ட அப்டேட் போட்டு தாக்கிட்டானோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து போன வீடியோவில் வந்து கிவ்அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தியா, அவங்களுக்கு கிவ்அவே கொடுத்துட்டியாடா அப்படின்னு கேட்பீங்க. அவங்களுக்கு கிவ்அவே கொடுத்தாச்சு நண்பா. அதுக்கான ப்ரூஃப் வந்து இப்போ டிஸ்பிளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றி உடனுக்குடன் அப்டேட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் தமிழில், வேறு எதுலையும் வராது, வேறு தமிழில் மட்டும்தான். வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நம்ம முதல்ல பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, புதுசாக ஒரு கேரக்டர் வருது. அது என்ன கேரக்டர்னா, இதுதான் முதல் லாபியில் வரும்போது பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த கேரக்டரு. எஃபெக்ட்லாம் சூப்பராக கொடுத்துருக்கானோ, மண்டல கிரீடம், கையில் ரெண்டு கன்று, ப்ளஸ் அந்த சைடில் வர அந்த ரெண்டு ரெக்கை தான் பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இதுக்கான ஸ்கில் என்னென்னா, இன்க்ரீஸ் எஃபெக்ட் ஹெச்பி ஐட்டம் பை 10% போட்டிருக்காங்கன்னா, இன்க்ரீஸ்டு எஃபெக்ட் ஆஃப் ஹெச்பி ஸ்கில்ஸ் பை 10% போட்டிருக்கானோ, திரும்பி டோட்டலாக பார்த்திங்கன்னா 20% எஃபெக்ட் ஆன் டு டின் ஸ்டாக்னு போட்டுருக்கானோ. என்னன்னு தெரில, வந்தால் தான் தெரியும். இதோட பேர் என்ன, கபாலேஸ் மெமரின்னு கொடுத்துருக்கானோ பேர். நல்லா தான் இருக்குது, பட் அவங்க லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த புதுசாக வரப்போகிற பெட்டு. பணக்கார விட்டு போய் உள்ள மாதிரி இருக்குது பாருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பனிக்கரடியில் செஞ்சு வச்ச மாதிரி இருக்கான். எக்ஸசைஸ்லாம் பண்ணுது, அமௌண்ட்டில் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணுற அமௌண்ட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. அதோட வாலில் பார்த்திங்கன்னா ஒரு சுறாமீன் கவிக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுதான் தெரில, நல்லா உத்து பார்த்து தான் தெரியும். அதோட வாலில் வந்து சுறாமீன் கவிக்கிட்டு இருக்கு. பெட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பெட்டு ஸ்கின்னு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கானோ, வேற லெவல். இதெல்லாம் பார்த்தா சிங்கம் மாதிரிலாம் தோணல, காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியுது. இந்த பெட்லாம் எடுத்துகிட்டு போனால் சிரிப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எமோட், ஏகப்பட்ட எமோட் விட்டுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. முதல்ல பார்க்க போகிற மட்டும்னா, காப்பி குடிங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி எமோட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டு போகக்கூடாது. இந்த எமோட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆட் ஜிங்கிடி 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 ஜிங்கிடி. பாவம் அனுப்பி கேட்காப்பில் எமௌண்ட்டை பாருங்கள், வேறு லெவலில் அழுகுது இந்த பிள்ளை. இந்த அமௌண்ட்லாம் போட்டால் அடிக்க வரமாக விட்டுட்டு ஓட்டுடான்னு நினைக்குது இந்த பிள்ளை, பட் அப்படிலாம் கிடையாது. இந்த அமௌண்ட்டை பாருங்கள், ஐயே என்னென்னு தெரில இது. நல்லா இருக்குது. அந்த காப்பி குடிக்கிற அமௌண்ட்டையும் இன்னொரு அமௌண்ட் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கானுவோம், பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரில, நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு தெரில, ஏதோ கண்ணு மாதிரி கொடுத்து வச்சுருக்கானோ. நண்பா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியவில்லை. நிறைய சேஞ்சஸ் இருக்குது செட்டிங்ஸில், வந்தவொடனே நம்மளுக்கு தெரியும். அட்வான்ஸ் சர்வர் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் நண்பா, நான் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனோட நம்ம லைவெலாம் போட்டு அலர விடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் அந்த கேரக்டரே, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அடுத்து பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, ஒரு கன்று புதுசாக வரப்போகுது. என்ன கன்று, யாருக்காவது யோசனை இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், என்ன கன்னாக இருக்கும் அப்படின்னு. நண்பா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப கத்துறேன்னு நினைக்கிறேன். கத்துனேன்னா லைட்டாக வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க உங்களோட மொபைலில். அட சீக்கிரம் போடடாய், உள்ளே போயாச்சு. இப்போ நம்ம அந்த கன்று எடுத்து செக் பண்ண போகிறோம். என்ன கன்றுடா அப்படின்னு கேட்பீங்க. அந்த கன்று பேர் அங்கேயோ சரி, கன்று எடுத்து பார்த்துருவோம். ஏக்கு இதுதான் அந்த கன்று பேர், ஆர்எம்டி என்னவோ போட்டிருக்கு. ஐயோ கன்று தெரில, சரி டைக்கில் போயிட்டு. இதுதான் அந்த கன்று, பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இந்த கன்னில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஷாட்டு நம்மளுக்கு அவ்வளோவா உலாகுது. அவ்வளோவானா உலா சான்ஸ் இல்லை நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்கோப் போட்டு அடிக்கும்போது நம்ம ஹெட்டுக்கு நேரம் அது வந்துடும். அதனால் மேக்ஸிமம் யாரும் ஹெட்ஷாட் நம்மளுக்கு போட முடியாது, நம்ம யாருக்குனாலும் போடலாம். இந்த கன்னோடைய எபிலிட்டி சூப்பராகவே இருக்குது, சூப்பராக அட்டாக் பண்ணதுன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அட்வான்ஸ் சர்வரில் ஆல்ரெடி செக் பண்ணிட்டாங்க, இது சூப்பராகவே இருக்குது. நல்லா அப்படியே ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா 30 போதே, நல்லாவே இருக்குது பவர். அடுத்த பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, புதுசாக மேட்ச்சு வந்திருக்கு. என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஷ்குவாடு ஆல்ரெடி உள்ளது ராதையாண்டா சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை, அது கிளாஷ்குவாடு. இதுக்கு முன்னாடி கிளாசிக் மேட்ச்சில் இருந்தது, ஆனால் இப்போ கலவாரி மேப்பில் விட்டுருக்காங்க. வாவ், வேறு லெவலில் இருக்கும்ல. நானே அதுக்கு தான் வெயிட்டிங், மறலாம் வெயிட்டிங்.
அடுத்து இன்னொரு இது மேட்ச் வந்து விட்டுருக்கானுவோம். மேட்ச் பேர் வந்து ரோலின் ஸ்டைல் நினைக்கிறேன் மேட்ச் பேர். அது என்ன மேட்ச்ன்னு தெரில, அது ப்ளே பண்ணால் பார்க்கலாம். நம்ம அட்வான்ஸ் வரும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகட்டும்பா, நம்ம எல்லாமே சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கலவாரி மேப்பில் கிளாஸ் ஸ்குவாட் வேறு லெவலில். நான் இங்கே எங்கெல்லாம் தரப்போகிறேன்னு தெரில. நான் இந்த வரைக்கும் கலவாரி மேப் ஓப்பன் ஆகி அவ்வளோவா போடவே இல்லை மேட்ச்சு. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா கிரனேட் அந்த இதில் கிளாஷ் கோடில் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸ்மோக்கு, நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்மோக் கிரனேட் இருந்திருக்கும், அது வந்து காமெடியாக இருந்தது, தூக்கி போட்டிங்கன்னா கண்ணு தெரியாத மாதிரி இருக்கும், அது நல்லா இல்லை. இப்போ போடுவாங்க பாருங்கள், அதுதான் வேறு லெவல் கிரனேட்ரு. அதை தூக்கிட்டு தான் இது விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள், அது வந்து நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். இது பார்த்திங்கன்னா புகை அப்படியே கிரியேட் ஆகுது, வேறு லெவல். இதெல்லாம் போட்டு எனிமிக்கிட்ட போனால் கண்ணு தெரியாமல் போயிடும் கண்டிப்பாக. நம்ம நல்லா அட்டாக் பண்ணலாம். அந்த கிரனேட்டரில் என்ன இது பிரச்சனை பார்த்திங்கன்னா, நம்ம தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கும் கண்டு தெரியாமல் போயிடும், அதுதான் பிரச்சனையே, பெரிய பிரச்சனை. ஆனால் இது அப்படி கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நண்பா, அடுத்து என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே உளுந்து உளுந்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய காமெடி பண்ணி விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் டபுள்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கானுவோம். அதில் பைக்கில் ஒத்தையால் போனாலே வெளுத்து கட்டுறானோ, இதில் டபுள்ஸ் வரையா அப்படின்னு கேட்பீங்க. நானும் அதை தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பைவுள்ள வந்து இப்போ எடுக்க போகுது. பார்த்தீங்கன்னா என்ட்ரு கேட்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், சிங்கிளில் போனாலே அடி உழுன்னு, டபுள்ஸ்லாம் வேலைக்கே ஆகாது நண்பா. வந்ததுன்னா என்ஜாய் பண்ணலாம், ரெண்டு பேர் ஏறிப்போங்க, ஆனால் அடி உழுங்க கண்டிப்பாக நண்பா. அவ்வளோதான் இந்த வீடியோ, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நண்பா. நண்பா, நம்ம சேனலில் தொடர்ந்து கிவ்வே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அதில் வின் பண்ணால் நம்ம சேனலில் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி. நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்பீடாக சப்ஸ்கிரைபர் வராங்களோ அப்போ தான் நம்ம மோட்டிவேஷன் கிவ்வே கொடுத்துட்டே இருக்க முடியும். நண்பா, தயவுசெய்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம், அவ்வளோதான் அந்த வீடியோ. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.